Bring it back. லைஃப்பில் எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஃபேமிலி ப்ராப்ளம், மணி ப்ராப்ளம், ஹெல்த் ப்ராப்ளம்னு. ஆனால் என்னால் இந்த மெமரிஸை விட்டு வெளியே வர முடியலை. ஏன் என்னால் வெளில வர முடியலை? ஏன் மிஸ் யூடி. யாரோடையும் பேசவும் பிடிக்க மாட்டுது. என்னமோ எல்லாரும் இருந்தும் யாரும் இல்லாத போலவே ஃபீல் ஆகுது. இன்னும் எவ்வளோ நாள் தான் இந்த மெமரிஸ்? அந்த சேட் டெலீட் பண்ணவும் முடியல, ஓப்பன் பண்ணாமல் இருக்கவும் முடியல. அந்த மெசேஜ் திரும்பவும் அந்த நாட்களுக்கு போனேன். அவள் அனுப்பின மெசேஜ்லாம் படிக்கும்போது அவளே என்கிட்ட திரும்ப பேசின மாதிரி இருந்துச்சு. ஓய், என்ன பண்ற பேபி? ஓடா ஃப்ராடு, சொல்லுடா, என் வீட்டில் வந்து பொண்ணு கேளுடா, சீக்கிரமா வந்து என்ன கூட்டிட்டு போ பேபி. இது சரிப்பட்டு வராது, விட்ரு. வேணாம், விட்ரு ப்ளீஸ். உனக்கும் எனக்கும் செட் ஆகாது. கடைசியா இதான் அவ என்கிட்ட பேசினது. வெளியில சொல்லவும் முடியல, கத்தி அழுவவும் முடியல. என்னாச்சு இவனுக்கு, ஏன் ரிப்ளை பண்ண மாட்டான்? சரி, கால் பண்ணி பார்ப்போம். என்னாச்சு உனக்கு? ஃபோன் பண்ணாலும் அட்டன் பண்ண மாட்டான். சரி, அவன் வீட்டுக்கு போய் பார்ப்போம். விடு மச்சான், இதுக்கப்புறம் லைஃப் இருக்குடா. இதுக்கு தாண்டா சொல்கிறது இந்த லவ்லாம் பண்ணாதீங்கன்னு. லைஃப்பில் இன்னும் எவ்வளவோ இருக்குடா சாதிக்க, அதுக்குள்ளே ஏன்டா இப்படி அவசரப்பட்டு உங்களை நீங்களே அழிச்சிக்கிறீங்க? இதெல்லாம் சொல்ல வந்தால் நாங்களே உங்களுக்கு எதிரி ஆகிடுறோம்டா. இதனால தான் சில விஷயம்லாம் நாங்கள் சொல்கிறதே இல்லை. எல்லோரும் ஷார்ட் ஃபிலிம் பார்த்துருப்பீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். போன ஷார்ட் ஃபிலிமே எங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. அந்த சப்போர்ட்டை மீண்டும் மீண்டும் கொடுங்க எங்களுக்கு. போன ஷார்ட் ஃபிலிம் பார்த்தோம், கமெண்ட்ஸ்லாம் படித்து பார்த்தோம். அதிகமாக எத்தனை மியூசிக் நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. அதான் மியூசிக் வச்சு ஒரு கான்செப்ட் பண்ணி இந்த ஸ்டோரி ஒன்று எடுத்திருக்கோம். எல்லோரும் எல்லா வியூஸ்லாம் நிறையா பார்க்குறீங்க தெரியுது. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். எல்லோரும் நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.